ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து தமிழகங்களுக்கும் இனிய வணக்கம். இந்தியனுடைய புதிய துணை கேப்டனாக பிசிசிஐ முக்கிய வீரரை அறிவித்து பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. இந்திய அணியுடைய டெஸ்ட் கேப்டனாக தற்போது விராட் கோலி இருக்கார். ஸோ துணை கேப்டனாக இதற்கு முன்னாடி ரஹானே இருந்தாங்க. தற்போது ரஹானே ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால அவர்கிட்ட கேப்டன் பதவியை பிடுங்கி ரோஹித் சர்மாட்டா கொடுத்தாங்க. தற்போது இந்திய விசேஷ சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் ரோஹித் சர்மா இன்ஜுரி காரணமாக விலகி இருக்கிறதுனால ஸோ துணை கேப்டன் பதவியை தற்போது கேஎல் ராகுலுக்கு கொடுத்துருக்காங்க. கேஎல் ராகுல் அவர்கள் இதற்கு முன்னாடி இந்திய டெஸ்ட் அணியில் இணைஞ்சே பல வருடம் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு அவர் ஸ்குவாடில் இருந்தாலும் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் கில், ரோஹித் சர்மா போன்ற தரமான ஓப்பனிங் இருக்கிறதுனால டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தற்போது ரோஹித் சர்மா இன்ஜுரியில் அவதிப்பட்டுருக்கனால கேஎல் ராகுல் அணியில் முக்கிய வீரராக விளையாட போகிறாரு. ஸோ அதன் அடிப்படையிலையும் தற்போது இந்திய அணியுடைய ஓடிஐ T20 துணை கேப்டனாக கேஎல் ராகுல் இருக்காங்க. ஸோ அதனால தற்போது ராகுல் டிராவிட் மற்றும் விராட் கோலியோடைய சிபாரிசின் காரணமாக கேஎல் ராகுலுக்கு இந்திய அணியுடைய துணை கேப்டன் பதவி கிடைச்சிருக்கு. ஆனால் இது இந்திய விசேஷ சவுத் ஆஃப்ரிக்கா தொடருக்கு மட்டும்தான் அவருக்கு உதவும். அதற்கப்புறம் ரோஹித் சர்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் ரோஹித் சர்மா இந்திய அணியுடைய டெஸ்ட் துணை கேப்டனாக இருப்பார். இதற்கு முன்னாடி இருந்த ரஹானே அவர்கள் தற்போது ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. ஆனால் இந்தியனுடைய துணை கேப்டன் பதவி ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக புஜாரா அப்படி இல்லைனா அஸ்வினுக்கு தான் போகணும்னு எல்லாருடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அதுலேயும் அஸ்வின் அவர்களுக்கு தான் போகணும், அவர் தான் மூத்த வீரர், அனுபவம் வாய்ந்த வீரர் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாலும் இளம் வீரரான கேஎல் ராகுலுக்கு ராகுல் டிராவிட்டும் விராட் கோலியும் சிபாரிசு பண்ணி கொடுத்துருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட சமயத்தில் தற்போது இந்திய வீரர்கள் அனைவருமே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, அங்கே பயிற்சியில் தற்போது இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்பால் மேட்ச் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து விராட் கோலி ஒரு அணியும் ராகுல் டிராவிட் இன்னொரு அணியும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க. இந்த வீடியோவை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தற்போது இளம் வீரர்களுக்கு இணையாக கிட்பாலில் வந்து சூப்பராக சம்பவம் பண்ணார். இதை பார்த்த விராட் கோலி அவர்கள் ராகுல் டிராவிட் அவர்களை வந்து உற்சாகப்படுத்தி ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி கட்டி பிடிச்ச அந்த ஒரு கிளிப்ஸ், அந்த ஒரு வீடியோ வந்து தற்போது இணையத்தில் வைரலாகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கும் ராகுல் டிராவிட்டுக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதனால தான் ஓடிஐ கேப்டன் பதவியை பிடுங்கி ரோஹித்துக்கு ராகுல் பாய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் வந்துச்சு. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தற்போது ராகுல் டிராவிட்டும் விராட் கோலியும் சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தற்போது இணையத்தில் செம வைரலாகிட்டுருக்கு. 2022 ஐபிஎல் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. குறிப்பாக சொன்னால் இரண்டு புதிய அணிகள் அவங்க அணியை மேம்படுத்துகிற வேலைகளில் இருக்காங்க. ஏற்கனவே லக்னோ அணி நேத்தி அந்த அணியுடைய புதிய கோச் ஆர்னிங் ஃப்ளவர் அவர் தான் அந்த அணியுடைய புதிய கோச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணியுடைய அடுத்த அடுத்த அப்டேட்டை கூடிய சீக்கிரமாக வெளியிடுறதா சொன்னாங்க. அதன் பிறகு லக்னோ அணி மூன்று வீரர்களை ஏலத்துக்கு முன்னாடி எடுக்கிற பணிகளில் கேஎல் ராகுல், ரஷித் கான் மற்றும் இசான் கிஷன் இந்த மூன்று வீரர்களையும் எடுத்திருக்கதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியானுச்சு. தற்போது லக்னோ அணியுடைய மென்டரா இந்திய அணியுடைய மிக சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன், கொல்கத்தா அணிக்காக இரண்டு முறை ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்த கௌதம் கம்பீர் அவர்களை லக்னோ அணியுடைய மென்டரா இன்னைக்கு லக்னோ அணி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே லக்னோ அணி நிர்வாகியான சஞ்சய் கோயல் கௌதம் கம்பீருக்கும் நல்ல நட்புறவு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கௌதம் கம்பீர் அவர்களுடைய திறமையை பார்த்து தற்போது லக்னோ அணி அவருக்கு மென்டர் பதவியை கொடுத்துருக்காங்க. இது குறித்து கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக என்கிட்ட இன்னும் அந்த வெற்றிக்கான ஸ்பயர் இருக்குது, கண்டிப்பாக லக்னோ அணியை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ லக்னோ அணியுடைய அடுத்த அடுத்த அப்டேட்டை பார்த்து பல ஐபிஎல் ரசிகர்கள் என்னப்பா லக்னோ அணி ஒரு வேறு லெவல் மாஸ்டர் பிளானோட களத்தில் இறங்கியிருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஸோ லக்னோ அணியுடைய மென்டராக கௌதம் கம்பீர் வந்திருக்காரு. ஸோ லக்னோ அணியுடைய இந்த மாஸ்டர் பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியனுடைய துணை கேப்டனாக கேஎல் ராகுலை நியமிச்சிருக்காங்க. ஸோ அஸ்வின் துணை கேப்டனாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.